அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு அலகு 7 தகவல் செயலாக்கம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 7.1 கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வியை படிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு உணவு விடுதியில் சாப்பிடுவதற்கு செல்வதாக கொள்வோம். அந்த உணவு விடுதியில் கீழே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று பல்வேறு விதமான உணவு வகைகள் உள்ளன. உங்களுக்கு தேவையான ஒரு சிற்றுண்டி உணவையோ அல்லது ஒரு மதிய உணவையோ சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொள்ள எத்தனை விதமான வழிகள் உள்ளது? புத்தகத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, எடிட்டிங்கில் இந்த இடத்துல வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. முதல் படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிற்றுண்டிகளின் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதாவது டிஃபன் வெரைட்டி வெரைட்டியாக என்னென்ன டிஃபன்லாம் சாப்பிடலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 விதமான உணவு வகைகள் முதல் படத்தில் காட்டியிருக்காங்க. இரண்டாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதிய உணவு லஞ்சில் நாம் என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அந்த உணவு வகைகள், தயிர் சாதம், லெமன் சாதம், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எத்தனை விதமான உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 9 வகையான உணவுகள் படத்தில் கொடுத்துருக்காங்க. தகவல் செயலாக்கம் பாடத்தலைப்பில் முதல் பயிற்சியில் என்னென்ன தலைப்புகளெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எண்ணுதலில் அடிப்படை கொள்கைகள், சேர்ப்பு விளையாட்டு, நில வரைபடத்தில் வண்ணமிடல். முதல் பயிற்சியில் உள்ள அனைத்து கணக்குகளுமே இந்த 3 தலைப்புகளிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கணக்கு எந்த தலைப்புக்கு உண்டானது அப்படின்னா, எண்ணுதலில் அடிப்படை கொள்கைகள். அதில் 2 வெரைட்டி இருக்குது, எண்ணுதலில் கூட்டல் கொள்கை, எண்ணுதலில் பெருக்கல் கொள்கை. எண்ணுதல் சம்பந்தமான கணக்குகளிலேயே 2 வகைகள் இருக்குது, கூட்டல் கொள்கை வகையிலான கணக்கா அல்லது பெருக்கல் கொள்கை வகையான கணக்கா அப்படிங்கிறத முதல்லயே நம்ம தெரிஞ்சுக்கணும். கேள்வியை படிக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 செயல்பாடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்திராத வகையில் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது எண்ணுதலில் கூட்டல் கொள்கையை சார்ந்தது. ஒன்றை ஒன்று சார்ந்த வகையில் 2 செயல்பாடுகள் கொடுத்திருந்தாங்கன்னா அவை எண்ணுதலில் பெருக்கல் கொள்கை வகையை சார்ந்தது. எண்ணுதலில் கூட்டல் கொள்கை வகையை சேர்ந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் ரூமில் 16 மாணவர்கள், ஒரு 9 மாணவிகள் இருக்கிறதா எடுத்துக்குவோம். இதில் கிளாஸ் லீடரை நியமிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாய்ஸில் ஒருத்தர் லீடராக போடுவோம், அப்படி இல்லைன்னா கேர்ள்ஸில். பாய்ஸ் மொத்தம் 16 பேர், கேர்ள்ஸ் மொத்தம் 9 பேர்னா மொத்தம் 25 வழிகள் உள்ளன அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் கூட்டிக்கணும், அதுதான் எண்ணுதலின் கூட்டல் கொள்கை. ஒருவேளை ஒன்றை ஒன்று சார்ந்து அமைந்த செயல்பாடுகளாக இருந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள் கணக்கீட்டில் அது ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் இருக்கும். ஆகவே அதை நம்ம பெருக்கி ஆன்சர் போடணும். அடுத்தடுத்த எடுத்துக்காட்டு கணக்குகளின் ஆன்சர்ஸை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போயிடலாம். புத்தகத்தில் நமக்கு கேள்வியோட படமாக கொடுத்துருப்பாங்க. படம் வரைய முடியல, ஸோ அதனால் நம்ம டைட்டிலாக எழுதிக்கிட்டோம். சிற்றுண்டிகள் ஃபோட்டோ ஒரு 7 வச்சுருப்பாங்க. மதிய உணவு வகைகள் ஒரு 9 ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நமக்கு கேள்வி என்னென்னா, உங்களுக்கு தேவையான ஒரு சிற்றுண்டி உணவையோ அல்லது ஒரு மதிய உணவையோ சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொள்ள எத்தனை விதமான வழிகள் உள்ளன? சிற்றுண்டி 7 வகைகள் இருக்குன்னா அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு 7 வழிகள் உள்ளன. மதிய உணவு தேர்ந்தெடுத்து உண்பதற்காக 9 உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க, ஸோ அதற்காக 9 வழிகள் உள்ளன. இவை இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்திராத செயல்பாடுகள். ஒன்று டிஃபன் சாப்பிடுவீங்க, அப்படி இல்லைன்னா மதிய உணவு சாப்பிடுவீங்க. ஸோ அதனால் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, கண்டிப்பாக கூட்டிக்கணும். ஆகவே உணவகத்தில் சாப்பிட 7 + 9 மொத்தம் 16 வெவ்வேறு விதமான வழிகள் உள்ளன, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ வழிமுறைகள் கண்டுபிடிக்கிறதுல நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். 2 செயல்பாடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்திராத வகையில் இருந்ததுன்னா அந்த ரெண்டையும் நம்ம கூட்டி ஆன்சர் போட்டுக்கணும்.
ஒருவேளை ஒன்றை ஒன்று சார்ந்த செயல்பாடுகளாக இருந்ததுன்னா அதை ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் போடுவோம். எடுத்துக்காட்டு 7.2 கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.